என் அன்பான டைரக்டர் சங்கர், உலகமே பார்த்து வியந்து கொண்டிருக்கிறது. நானும் அவரை எப்போது அப்படியே மேலே தான் பார்த்துட்டு இருக்கிறேன். அது பெருமையான ஒரு விஷயம். அந்த பெருமைக்குரியவரை நான் வந்து மெசேஜ் போட்டேன், இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்தால் வீல் பி ஹானர்ட் அப்படின்னு போட்டேன். ஷூர் சார் அப்படின்னு போட்டார். நான் தேங்க்ஸ் சார்னு போட்டேன், ஓகேன்னு போட்டார். எது சொல்கிறேன்னு நேரம் கூப்பில்ல, ஆனால் அவர் தான் வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டார். சார், உங்களை கொஞ்சம் நேரம் உங்கள் பிஸி ஷெடியூலில் உட்கார வச்சதுக்கு சாரி சார். அவர் சிஷ்யனாக இருக்கலாம், ஆனால் அவர் இருக்கிற உச்சி பெரிய உச்சி, அந்த அதுக்கு நம்ம மரியாதை கொடுத்தாங்க. அதாவது ரொம்ப கிளவரானவர். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா உதவியாளராக இருக்கும்போது சரி. ஏன்னா வந்து நான் ஒரு ரெண்டு உண்மையை ஒத்துக்கிறேன். நான் 90% ரொம்ப டிசிப்ளினாக இருப்பேன், டைமும் கரெக்டாக பண்ணுவேன், கரெக்டாக பே பண்ணுவேன், இதெல்லாம் பெருமையாக சொல்லிக்கிறேன். ஜென்யூன் 90%. 10% கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு இருக்கேன்னா சின்ன விஷயத்தை கூட பெருசாக கோவப்பட்டுருவேன். அந்த கோபத்தில் கொஞ்சம் நான் வந்து அந்த மனித நேயத்தை கூட மறந்துடுவேன். அப்படி என் கோபத்துக்கு ஆளாகாத 17 படம் வேலை செய்தும் என் கோபத்துக்கு ஒரு முறை கூட ஆளாகாத ஒரு ஒருத்தன்னா அது எப்படி, அது ஒரு கலைன்னு சொல்கிறேன், நாக்கு. அதை ஒரு டைரக்டரான பிறகும் ஃபாலோ பண்ணியிருக்காரு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது ஒரு நான் நினச்சிட்டு அவர் செட்டுக்கு போகிறாரு, ஏதோ ஒரு பெரிய நடிகர் வந்து சஜஷன் சொல்கிறதுக்காக வர்றாரு, சஜஷன் சொல்கிறதுக்கு வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே இங்கே அசிஸ்டண்ட்டுக்கிட்ட சத்தம் போட ஆரம்பிச்சிடறாரோ ஏதோ, இது என்கிட்டருந்து கற்றுக்கிட்டாரோ என்னமோ தெரியல. அப்படி அழகாக அவர் சொல்கிற, அவர் வந்துட்டார்னா ஏதோ ஆகிடும், அதை வேறு மாதிரி நேக்கா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு திறமைசாலி. என்னமோ சொல்லுவாங்க, சிங்கக்குட்டி தான் சிங்கம் தான் அப்பப்போ ஒரு குட்டி போடும் அப்படின்ற மாதிரி 3 வருஷத்துக்கு ஒரு முறை படம் கொடுத்துட்ருக்கிறாரு வெற்றி படங்களாக. ஒரு படத்தை கொடுத்து விட்டு வெற்றியாகி விட்டது, இதுக்கு மேலே எப்படிலாம் கொடுப்பாங்க அப்படின்னு யோசனை பண்ண வச்சு அதுக்கு மேலேயும் கொடுக்குறாரு அவர். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயம்.